Hi friends, welcome to Spicy Pot. In this Spicy Pot, ரொம்பவே ஈஸியான ரொம்ப ரொம்ப டேஸ்டான பன்னீர் பட்டாணி தவா புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க ரொம்ப ஈஸியா நம்ம காலையில லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பெஷலான புலாவை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்ப நம்ம பன்னீர் செய்யறதுக்காக அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சு இதுல ஒரு லிட்டர் அளவுக்கு நல்ல திக்கான தண்ணி கலக்காத பால் சேர்த்துலாம். இப்போ இந்த பால் நல்லா கொதிச்சு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம். இப்ப பாருங்க பால் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வினிகர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதுல சேர்த்துலாம். வினிகர் இல்லைன்னா நீங்க எலுமிச்சம்பழ ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். ஒரு ஃபுல் எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு விட்டீங்கன்னா அந்த பால் தெரிஞ்சு போயிடும். இப்ப பாருங்க பால் நல்லா தெரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப பாருங்க தண்ணியும் பாலும் கம்ப்ளீட்டா செப்பரேட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் ஆற வச்சிடலாம். இப்ப பால் கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் ஒரு வடிகட்டி ஒன்று வச்சு அது மேல ஒரு சுத்தமான வெள்ளை துணி ஒன்று போட்டிருக்கேன். இதில் நம்ம இந்த பாலை வடிகட்டிடலாம். இந்த பாலில் நம்ம வினிகர் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும், அதனால கொஞ்சமா தண்ணி மேலால விட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணிடலாம். அடுத்து இந்த துணி எடுத்து நல்லா பொட்டலும் மாதிரி இப்படி மடிச்சு நல்லா முறுக்கி கடைசி டிராப் வாட்டர் வரைக்கும் நல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளவுதான். இப்ப பாருங்க நம்மளோட ஹோம் மேட் பன்னீர் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம லைட்டா உதுத்து உதுத்து வச்சிடலாம். பால் எப்பெல்லாம் உங்க வீட்டுல யூஸ் பண்ணாம நிறைய இருக்கோ அப்பெல்லாம் நீங்க இந்த மாதிரி பன்னீர் செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிடலாம். ஃப்ரிட்ஜில் கீழே வச்சிங்கன்னா ஒரு 5 நாள் வரைக்கும் நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் 1 மாதம் வரைக்கும் கூட இதை வச்சுக்கலாம். இந்த பன்னீரை நம்ம எப்போ வேணாலும் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா இந்த ரைஸ் செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு தவா வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுடலாம். எண்ணெய் சூடாயினதும் 2 பிரியாணி லீஃப் போட்டுடலாம். ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு பட்டை, சின்னதாக ஒரு ஸ்டார், 3 கிராம்பு, 3 ஏலக்காய் போட்டு தாளிச்சிடலாம். இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வாசனை வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிருக்கு அதை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாயை கீறி வச்சிருக்கேன், அதை சேர்த்தாச்சு. இதை லைட்டாக தாளிச்சு விட்டுடலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துலாம். பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1 கப் அளவுக்கு பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ பாருங்க 2 நிமிஷம் நல்லா இந்த பட்டாணியை வதக்கியாச்சு. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அடுத்து இந்த பட்டாணி வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். 1/4 கப்பை விட கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். பாருங்க இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இதை மூடி போட்டு 1-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடலாம். இப்போ 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க நம்ம விட்ட தண்ணி நல்லா வத்தி இந்த பட்டாணி நல்லா வெந்துடுச்சு. ஃப்ரெஷ் பட்டாணிங்கிறதுனால ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். அடுத்து இதில் நம்ம உதித்து வச்சிருக்கிற வீட்லேயே செஞ்ச பன்னீரை சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம், கொஞ்சம் புதினா இலையும் கூட சேர்த்துடலாம். இதெல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகினதுக்கு அப்புறம் இந்த பன்னீர் அது 2 நிமிஷத்துக்கு குக் ஆகணும், அதனால 1-2 நிமிஷத்துக்கு நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு வேக வச்சிடலாம். இப்போ பாருங்க 2 நிமிஷமா நான் நல்லா கிளறி விட்டுட்டே வேக வச்சிருக்கேன். பன்னீர்ல இந்த மசாலா எல்லாம் நல்லா இறங்கியிருக்கு. இப்போ கடைசியா உதிரி உதிரியா செஞ்சு வச்சிருக்கிற இந்த பாஸ்மதி அரிசி சாதத்தை நான் உள்ள சேர்த்துறேன். இதை நம்ம உடையாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்க அந்த ரைஸ் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி போட்டு 1-2 நிமிஷத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சூடாக சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியான
பன்னீர் பட்டாணி தவா புலாவ் ரொம்ப குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. முதல் நாளே நம்ம பன்னீரை ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறப்போ இந்த மாதிரி செஞ்சு குயிக்காக நம்ம கொடுத்துடலாம். இது செய்கிறதுக்கு மொத்தமாகவே ஒரு 5 நிமிஷம் தான் டைம் எடுக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த டெலிஷியஸான புலாவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.